பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இடிச்சு சரிவாரம் பண்ணுறது பரிகாரம் பண்ணுறது சரி பண்ணுறது அதெல்லாம் வேஸ்ட்டு. அந்தளவுக்கு போக வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் வாஸ்து குறை இருக்குது அப்படின்னா அடிப்படை பேஸ் அந்த வீட்டோட டோட்டல் நாலு மூலை கார்னர்லையும் காப்பர் கம்பி வைங்க, அந்த இடத்தோட நாலு கார்னர்லையும், சரிங்களா? கம்பல்சரி அந்த வாஸ்து குறை அங்கே நீங்கும். முதல் பாயிண்ட் ஒன்று. இரண்டாவது பாயிண்ட்டு, அந்த நிலவாசல்னு சொல்லக்கூடிய ராஜ நிலையில் காப்பர் கம்பி வைங்க, அது சரியாகும். மூணாவது பாயிண்ட்டு, வாஸ்து குறையுள்ள வீட்டில் கம்பல்சரி 9 செங்கல் வைங்க வீட்டில், வாஸ்து குறை நீங்கும். நாலாவது பாயிண்ட்டு, இந்த வாஸ்து குறை நீங்கிறதுக்கு கம்பல்சரி வருஷம் ஒரு முறை அல்லது 3 ஒரு முறை சுதர்சன ஹோமம் முடிஞ்சால் பண்ணுங்கள், வாஸ்து குறை நீங்கும். நாலாவது பாயிண்ட்டு, வீட்டு முன்னாடி ஒரு வேப்ப மரம் வைங்க, வாஸ்து குறை நீங்கும். வேப்ப மரத்துடைய நிழல் உங்கள் வீட்டில் படும்போது அது வாஸ்து குறையை நீக்குது. வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் கம்பல்சரி கண் திருஷ்டி இந்த மாதிரி இருக்கும், தூக்கம் அதிகமாக வராது. அவங்க வீட்டில் வேப்பையில் வேப்பம்பூவை போட்டு சாம்பிராணி பூவை போடுங்க, வாஸ்து தோஷம் நீங்கும். கல்லுப்பு போட்டு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வீடு துடைச்சி விடுங்க, வாஸ்து தோஷம் நீங்கும். சரிங்களா? வாஸ்து தோஷம் நீங்கிறது, வாஸ்து தோஷம்னா என்ன சார் சொல்கிறது? நாலில் கேது மாந்தி, நாலில் செவ்வாய் ராகு கேது, நாலில் சனி, நாலில் பாவகிரகமும் செவ்வாய் ராகும் சேர்ந்திருந்தால், செவ்வாய் கேது சேர்ந்திருந்தால் வாஸ்து தோஷம் இருக்கும். நாளில் மாந்தி இருந்தால் கடுமையான வாஸ்து குறை அங்கே இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்பல்சரி இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க. இதை தாண்டி கடல் நுரை எடுத்து வீடை வந்து கம்பல்சரி வீடு தொடச்சி விட்றது. கடல் மண், கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பராமேஸ்வரம் அந்த மாதிரி புண்ணிய தீர்த்த ஸ்தலத்தில் இருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீடு தொடச்சி விட்றது ரொம்ப நல்லது. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பஞ்சகாவியம், வீடு துடைக்கிறீங்களே, தொடங்கும் போது பஞ்சகாவியம் போட்டு தெளித்து வீடு துடைக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே இடதோஷம் பூமி தோஷம் வாஸ்து தோஷம் எத்தனையும் நீக்கும். இது பூச்செடி ஏதாவது தானம் கொடுக்குறதா இருந்தால் கம்பல்சரி இந்த முள்ளுள்ள செடிகளை தானம் கொடுங்க. இப்போ ரோஜா பூச்செடி, கற்றாழை செடி தானம் கொடுக்க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாஸ்து குறை நீக்கும். Gracias.